இன்னைக்கு இந்த மேலையில நான் வந்திருக்கிறே காரணமே ஒரு நன்றி தான். நான் உயிரோடு இருக்கிற காரணமே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். இப்போ கூட நான் நின்று பேசக்கூடிய அளவுக்கு என் சக்தி கிடையாது. நான் ஓமந்தூர்ல பேலஸ் முடிஞ்சுட்டு மேலே வர, ஏன்னா இந்த மேலையில நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேலையில உயிர் போனா கூட நான் சந்தோஷப்படுவேன், பெருமைப்படுவேன். யார் மேலைக்கு மாபெரும் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு மேலையை இந்த மேலையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் எங்கு பிறந்தேன், எந்த நாட்டுக்காரன், இலங்கை தமிழர், இலங்கையில் பிறந்து வளர்ந்து அங்கு கலைஞர் ஐயாவை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பாடியிருக்கிறோம். இன்று இங்கு இந்த மேலையில் நின்று நான் அவரை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா மா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு. அவர் கால்வியை தொட்டு நான் நன்றி கொடுத்திருக்கிறேன். என்னை போன வாரம் ஆஸ்பத்திரி ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் என்னை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கலா, உடம்பு எப்படி இருக்கு, இன்னும் என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், ஆபரேஷன் செலவெல்லாம் கவலைப்படாங்க, முதலமைச்சர் சொல்லியிருக்கேன், நான் செய்வேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த நூற்றாண்டு விடாமல் மேலைக்கு வந்துட்டு போகணும்னு சொன்னார். அதுக்காக தான் இந்த மேடையில் வந்தேன், சொல்லிட்டே போகலாம். சொல்லி வாய் கூட ஐயா வந்துட்டாரு, ஐயா ஆயுஸ் நூறு, ஐயாவை இங்கே யாராலும் அசைக்க முடியாது. ஆமாம், இன்னைக்கு குழந்தை பிள்ளை ஓடி விளையாடுறாரு, அடிக்கடி என்னை ஓடியாத ஆஸ்பத்திரியில் பார்த்து வர ஐயா ரொம்ப நன்றியா. உயிரோடு இருக்கிற காரணம் என்ன தெரியும்? தான் இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம மேட்ரிக் வருவோம். கலைஞரையாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதாவது கலைஞரையாவை டாக்டர் கலைஞரையாவை சொல்றதுக்கு நூறு ஆண்டுகள் வேண்டும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போதாது. சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த சேவையை பற்றி சொல்வதா, அவர் கிந்தி போராட்டத்துக்கு எடுத்துக்கொண்ட முடிவை பற்றி சொல்வதா, இப்படியே சொல்லி கொண்டு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தலைவர் கலைஞருக்கு ஐயா ஐயா அவர்கள் என்பதை மறந்து விடாது. அவரை பற்றி சொல்வதற்கு, அவரை பற்றி இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு சரியான அருகதை கிடையாது. நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு காமெடி பீஸ். இருந்தாலும் ஐயா வந்து போன வாரம் ஆஸ்பத்திரியில் பார்த்து நீங்க வந்து இந்த விழாவில் கலந்து முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச கேள்வி இதை விட வேறங்க. உண்மையிலே நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், என் உயிர் இந்த மேலே போனால் நான் சந்தோஷப்படுவேன். இதுதான் எனக்கு கிடைக்கும் கிஃப்ட்னு நினைச்சுக்கிறேன். உண்மையிலே நான் உயிரோடு இருக்கிற காரணம் இந்த முதலமைச்சர் ஐயாவை தான். என்ன பேசுறது என் பேசுறது தெரியலை, என்ன அதிகமாக பேச முடியலை. நிறைய பேசுகிறேன், நீங்கள் இருக்கிற ரமேஷ் கணேசன் பக்கம் பக்கமாக பேசுகிற உட்காந்துருக்காரு, பாண்டியராஜ் சார் அங்கே மேலே, இதை விட நான் என்னத்தை பேச போகிறேன். ஐயா வந்தவரை இன்னும் கையால் தான் ஆடி போட்டுது. அதனால் நான் சொல்கிறேன், ஐயாவை பற்றி பேசிட்டே போகலாம். இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேங்க, கலைஞர் ஐயாவை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைச்சிருக்கேன். நான் ஒரு நாள் நான் வந்து ஒரு மேடையில் அடிச்சு கேட்டாலே சொல்லாங்க ஒரு காமெடி நானும் வடிவேல் சாரும் பண்ணோம். அதை கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவிலேருந்து ரஜினி சார்லேருந்து கமல் சார் எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு நினைச்சேன். ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து ஜே கே நிதீஷர், முன்னாள் எம்பி ஜே கே நிதீஷரை கூப்பிட்டு அந்த குள்ளமாக இருந்தாலையா அவள் யார் யாருன்னு என்னை வர சொல்லி அவர் பெட்ரூமுக்கு என்னை கூப்பிட்டு பாராட்டி நான் ஒரு இலங்கை தமிழன் சந்தோஷப்பட்டு நல்லா வருவாய் யார் வாழ்த்துனது எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. யார் செய்வார்கள் அவரை பெற்றோமுக்கு? ஒன்லி ஸ்டாலின் ஐயாவும் நானும் கலைஞர் ஐயாவும் தான், அவரை யாருமே கிடையாது. இது எனக்கு கிடைக்க கிஃப்ட். அதனால தான் சொல்றேன், நான் எங்கேயோ இருந்தேன், நான் யார் ரசிகன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நன்றி விசாரத்தை தொடர்ந்து மேலே நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப பேச முடியலை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழா எனக்கு கிடைச்சது ரொம்ப கிஃப்ட், ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு இலங்கை தமிழ் இந்த மேலே இருந்து பேச எனக்கு கிடைச்சிருக்கேன் கிட்டே, அது போதுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் பேச விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.